கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு. பா, 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரீச் ஆயிருக்கீங்கன்னா சான்ஸே இல்லை. ஆல் த பெஸ்ட், கீப் ராக்கிங். விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிச்ச 96 படம் நேத்து ரிலீஸ் ஆச்சு. சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த மழையிலையும் காலையிலேயே இந்த ஷோவை பார்க்கணுன்றதுக்காக மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா எல்லார் மத்தியிலுமே அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின படம் 96. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா யங்ஸ்டர்ஸ். அவ்வளோ மழையிலையும் வந்து நிற்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரு விஷயம், காலையில் போட வேண்டிய ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்குமே காலையில் வரக்கூடிய ஷோஸ் கேன்சல் பண்ணுறது புதுசு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இந்த மார்னிங் ஷோ கேன்சல் ஆனதுக்கு நடிகர் விஷால் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பேசப்பட்டுச்சு. 96 படத்தோட தயாரிப்பாளர் நந்தகோபாலுக்கும் நடிகர் விஷாலுக்கும் இடையிலான ஒரு சில பிரச்சனைகள்னால தான் இந்த ஷோ கேன்சல் செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியான செய்திகளும் வெளிவந்துச்சு. எதனால அந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, நடிகர் விஷால் அண்ட் நந்தகோபால் இவங்களோட காம்பினேஷனில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகி இதுக்காக 1.5 crores விஷால் அவர்கள் ஃபண்ட் ரெடி பண்ணியிருக்காரு. பட் ப்ரொடியூசர் நந்தகோபாலுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள்னாலையும் சில பிரச்சனைகள்னாலையும் அவர் சொன்ன நேரத்தில் அவருடைய பணத்தை ரிட்டர்ன் பண்ண முடியல. இந்த பிரச்சனைனால தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் சங்கத்துக்கு இடையிலான TFPC அவங்க முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 96 படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடியே விஷால் அவர்கள் ரெடி பண்ணி கொடுத்த ஃபண்டை திரும்ப கொடுத்துறதா அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 96 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் மிட் நைட்டே இந்த டைம் முடிஞ்சதுனாலையும் ப்ரொடியூசர் நந்தகோபால்னாலையும் இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாததுனால தான் 96 படத்துடைய ஷோஸ் கேன்சல் செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டுச்சு. இதை கேட்ட நடிகர் விஜய் சேதுபதி, நடிகர் விஷால் கொடுத்த 1.5 crores நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் அதுக்கு சாலிடாக இருப்பேன்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த வெளியிட்டார். அதுக்கப்புறமா 96 படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸில் ஓட ஆரம்பிச்சது. நடிகர் விஜய் சேதுபதி இந்த 1.5 crores பொறுப்பேற்றுக்கிட்டதை பாராட்டுற விதமாக பல செலிபிரிட்டிஸ் அவருக்கு ட்விட்டர் மூலியமாகவும் நேரடியாகவும் நிறைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் விஷால் அவர்களுடைய சைட்லேருந்து விசாரித்தப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. என்னென்னா, நடிகர் விஷால் வந்துட்டு ஃபினான்ஷியலி நிறைய பிரச்சனைகளையும் வழிகளையும் சந்திச்சிட்ருக்காரு. அந்த மாதிரியான ஒரு வழியை நடிகர் விஜய் சேதுபதிக்கு கொடுக்க அவர் விரும்பலை. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தினால நேற்று நைட்டு முழுக்க அவர் தூங்கவே இல்லை. அதனால விஜய் சேதுபதி கொடுக்க இருந்த அந்த 1.5 crores அமௌண்ட்டை தர வேண்டாம், அந்த பணத்துக்கான பொறுப்பை மறுபடியும் விஷாலே ஏற்றுக்கிட்டாரு. ப்ரொடியூசர் நந்தகோபாலுக்கு அவர் ஃபைனான்ஸ் மூலமாக வாங்கி கொடுத்த 1.5 crores தொகையை விஷால் அவர்கள் திரும்பவும் திரு நந்தகோபால் கிட்டேயே அவர் கலெக்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் விஷால் அவர்கள் அந்த அமௌண்ட்டுக்கு வட்டியும் கட்டுவார். அதனால ஃபைனான்ஸ் விஷயத்தில் நடிகர் விஷால் அவர்கள் சுமக்கக்கூடிய ஒரு வழியை நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் சுமக்க வேணான்னு விஷால் அவர்கள் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையிலேருந்து விஜய் சேதுபதி அவர்கள் எந்த வழியும் இல்லாமல் வெளியே வரணும், பொருளாதார ரீதியாகவும் அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் சேதுபதியோட 96 படம் வெளியாயிருக்கு, அந்த படம் வெற்றியடையணும்னு சொல்லி மனம் மாற வாழ்த்துறதா விஷால் அவர்கள் தெரியப்படுத்தினதா அவருடைய வட்டாரத்திலிருந்து செய்திகள் வெளிவந்திருக்கு. பொதுவாகவே நடிகர் எஸ்டிஆருடைய படத்துக்கு தான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கிரியேட் ஆகும். அது இப்போ விஜய் சேதுபதி அவர்களுடைய படத்துக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்றது இப்போ தான் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா எஸ்டிஆரோட ஃபேன்ஸ். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம சசிகுமார் இருக்காருல, கார்த்திக் சுப்புராஜோட பேட்ட படத்துல ஜாயின் பண்ணிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜோடைய இயக்கத்துல ரஜினி சார் நடிக்கிற பேட்ட படத்துல ஒரு ஹாஸ்டல் வார்டனா ரஜினி வராரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம்ல. இந்த படத்தோட ஷூட்டிங் டார்ஜிலிங், டெஹ்ராடூன், லக்னோ, இப்போ வாரணாசியில நடந்துட்டு இருக்கு. படத்துல நம்ம ரஜினி சார் கூட சேர்ந்து சிம்ரன், த்ரிஷா, விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, நவாசுதீன் சித்திக் இந்த மாதிரி பல பேர் இருக்கும்போது இப்போ இவங்க கூட சேர்ந்து சசிகுமாரும் ஜாயின் பண்ணிருக்காரு. நடிக்க போறாராம் ஏற்கனவே சசிகுமார் ஜிவிஎம் உடைய டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்ச எனி நோக்கி பாயும் தோட்டா படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல தனுஷோட அண்ணனா சசிகுமார் நடிச்சிருந்தாரு. சோ இப்போ அதை தொடர்ந்து பேட்ட படத்திலயும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல்ல நடிக்க போறாராம். சோ படத்துடைய டீம் கூட இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. எதை வேணா பொறுத்துப்பேன், ஆனா மகத் பண்ண ஒரு விஷயம் மட்டும் பொறுத்துக்கவே முடியாது. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து அவன் படுத்தாம பாத்தீங்களா? அது நம்மளுக்கு தெரியாத வெளில போயிடுச்சு. அன்டில் கமல் சார் நம்மளுக்கு ஃப்ரோசன் ஃப்ரேம்ஸ்னு காமிச்சாங்க. ஸோ அப்போதான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு தட் இட் ஹாஸ் கம் அவுட். பட் த திங் இஸ்